ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் இன்றைக்கி 10க்கு 10, அதாவது 10 அக்டோபர் 2022, இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்று வந்த வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகள் அதற்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். சரி, முதல் கேள்விக்கு போகலாம், இடமிருந்து போகலாம். 1, இசை கேட்டால் டேஸ் அசைந்து ஆடுமா? இசை கேட்டால் என்ன அசைந்து ஆடுமாப்பா? அது இசையை பொறுத்தது. 2 எழுத்தில் சொல்லலாம். இசை கேட்டால் 2 எழுத்துனா புவி அசைந்து ஆடும். நம்ம பழைய கவிஞர்கள்லாம் வந்து ஏதோ கொடி அசைந்து ஆடும், மியூசிக் கேட்டோம்னா கொடிலாம் டான்ஸ் ஆடும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்களோ தெரியல. அது புவியா கொடியான்னு பார்த்துடலாம். இறங்க 1 மேலிருந்து கீழ் பார்த்தா தெரிஞ்சிடும். கேமராவில் பிடிப்பது ஃபோட்டோ தமிழில், கேமராவில் பிடிக்கிறது என்னங்க, ஃபோட்டோ தமிழ் என்ன சொல்லுவோம் நம்ம, புகைப்படம் இல்லையா? புகைப்படம் புகைப்படம். அப்போ வந்து 1 இடமிருந்து வளம், இசை கேட்டால் டேஸ் அசைந்து ஆடுமாம், புவி அசைந்து ஆடுமாம். சரி, 4 வளம் இருந்த இடம், குளிக்க துணி துவைக்க உதவுவது ஆங்கிலத்தில், ரெண்டுத்துக்குமே உபயோகப்படுவது என்னது? கையை வச்சு தான் குளிக்கிறோம், கையை வச்சு தான் துணி துவைக்கிறோம், கை கிடையாது அண்ணா. இங்கே அவங்க கேட்க வர்றது வந்து இப்பில் முடியுது, ஆங்கிலத்தில் சொல்லணுமா என்னது அது? சோப். சரி, இது போட்டுடலாமா? 9 வளம் இருந்த இடம், நெகிழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாராம்ப்பா, என்ன வார்த்தை அதற்கு? இன்றைக்கி மற்ற கட்டங்கள் நிறைய பேர்லாமா? 7 மேலிருந்து கீழ், மனைவியின் சகோதரியின் கணவன், சகலை. சரி, இங்கே சடன் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். 7 வளம் இருந்த இடம், உயிரற்ற உடல் டேஸ்லம், சடலம். சரிதான், அது அப்படியே வந்து அப்போ இதுவும் போத்துடலாமா? போட்டுடலாம். 11 கீழ் இருந்து மேல், ஷார்ட் ஹேண்ட் தமிழில், தமிழ் என்ன சொல்கிறது, குட்டை கை, ஷார்ட் ஹேண்டை. இல்லை, இதுக்கு இன்னொன்று இருக்குது, என்னது சொல்லுவோம், சுருக்கெழுத்து. இல்லை, சுருக்கெழுத்து, சுருக்கெழுத்து, ஷார்ட் ஹேண்டு. சரி, அப்போ இது திரும்ப 9 மேலேருந்து கீழே பார்த்துடலாம். பொய் அல்லாதது, பொய் இல்லைன்னா அது என்னது? உண்மை. உண்மை. சரி, அப்போ இது பார்த்துடலாமா? 9 வளம் இருந்த இடம் திரும்ப வரலாம், நெகிழ்ச்சி. இது என்ன, ஊரு கயம்னு இருக்குது, உருக்கம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் சொல்லுவார்ல, தப்பு நடக்கிறத பார்த்தா அப்படியே வெடிக்கிற வெளி எரிமலையாகவும், சென்டிமெண்ட்டை கேட்டால் அப்படி உருகிற பனிமலையாக இருப்பேன் அப்படின்னு வர. ஸோ அந்த உருக்கம் தான் அது. சரி, ஓகே. 3 இடம் இருந்து வளம், எதிரி. எதிரிக்கு இன்னொரு வார்த்தை என்னது? இத்து இருக்குது. 3 எழுத்தில் சொல்லலாம், வைரி சொல்லலாம், சத்ரு சொல்லலாம், இத்து இருக்குது. ச இத்ரு. சரி, சத்ருனா இது வந்து வடமொழி வார்த்தை, சத்ருனா வந்து எதிரி. சரி, 6 வளம் இருந்த இடம், வாளி ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், கே இருக்குது நடுவிலேயே, பக்கெட்டு. அடுத்தது வந்து இன் இருக்குது. 11 இடம் இருந்த வளம், தேங்காய் மாங்காய் பட்டாணி டேஸ் பீச் தின்பண்டம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சரி, என்ன மை பார்த்துடலாம். இங்கே 12 வளம் இருந்த இடம், ஆடு அரைப்பணம் டேஸ் கூலி முக்கால் பணம், சுமை கூலி முக்கால் பணம், சுமை. 12 கீழ் இருந்து மேல், சுடுகாடு வேறு பெயர் டேஸ் லை, இது வந்து சுடலை. சரியாக இருக்கும். அப்படியே இங்கே வந்துடலாமா? 14 இடம் இருந்து வளம், தூர இருக்கும் பொருளை அருகே இருப்பது போல பார்க்க உதவுவது டெலஸ்கோப் தமிழில், இது என்ன போடலாம், டெலஸ்கோப்புக்கு தமிழில் வந்து தொலைநோக்கி சொல்லாமா? தொலைநோக்கி சரியாக இருக்கும். தொலை நோக்கி. 15 கீழ் இருந்து மேல்,
உடம்பு சுகமில்லாமல் இருப்பவர் நோயில் ஆரம்பிக்குது. என்னது உடம்பு சுகமில்லாமல் இருப்பவர் வந்து நோயாளி. சரி, 14 கீழிருந்துமே பருத்து முன் தள்ளி காணப்படும் வயிறு என்ன சொல்ல வராங்க, தோல் ஆரம்பிக்குது. தொப்பை சொல்லலாம், தொந்தி சொல்லலாம், நான் தொந்தி போடுறேன், முந்தி இருப்பது தொந்தி உடலிலிருந்து. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். 8 மேலிருந்து கீழ் சோலை உலகம் ரெண்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். என்னது சோலை உலகம் ரெண்டுத்துக்கு வந்து பொழில் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை இருக்குங்க, பொழில். இது வந்து ரெண்டுத்தையுமே குறிக்கும், சோலையும் குறிக்கும். பார்த்திங்கன்னா குற்றாலம் போகிற வழியில் வந்து பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு, பைம் பொழில் அப்படின்ட்டு. சுத்தமான தமிழ் வார்த்தை அது. பொழில் அப்படிங்கிறது வந்து சோலை அந்த மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடியது. சரி, 8 இடமிருந்து வளம் உடல் டேஸ் ஆவி பிரபலமான தொடர். இது என்ன, உடல் பொருள் ஆவி. 10 கீழிருந்து மேல் பார்த்துடலாம். புராணத்தின்படி மகாவிஷ்ணுவின் வாகனம் டேஸ் கலைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் வாகனம் வந்து கருடன் தான். அது கலைந்திருக்கின்ற வார்த்தை, அவள் மற்றது நிரப்பிடுறதுக்கு வரலாம். 10 வளமிருந்த இடம் லீல இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக டாஸ்க்க வேண்டும், எண்ணக்க வேண்டும், கழிக்க வேண்டும், கழி. சரி, 10 கீழிருந்து மேல் திரும்பவும் வரலாம். புராணத்தின்படி மகாவிஷ்ணுவின் வாகனம் கலைந்துள்ளது. கருடன் தான் அது, கரு இருக்குது, சரியாக வந்துருச்சு. டன் தான் கலைஞ்சிருக்கிறது. நான் இன்ன இங்கே போடுறேன், டவ் இங்கே போட்டுறேன். 5 வளமிருந்த இடம் ஆட்டத்தின் இறுதி டேஸ் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆட்டத்தின் இறுதி கட்டம் சுவாரஸ்யமாக இருந்தது சொல்லாமல் கட்டாயம் இறுதி கட்டம். சரி, 2 மேலிருந்து கீழ் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி வரலாற்று காவியம் பொன்னர் டேஸ். இது வந்து பொன்னர் சங்கர். இது வந்து திரைப்படமாகவும் வந்திருக்கின்றது இந்த கதை. சங்கம் ச வளமிருந்த இடம் 2 சால் ஆரம்பிக்குது. பரதநாட்டியம் ஆடுபவர் காலில் அணியும் அணிகலன் சப்பல் செருப்பு. பரதநாட்டியம் ஸ்பெசிஃபிக்காக ஆடுறவங்க போடணுன்னா சலங்கை சொல்லலாம், சலங்கை காலில் அணிவது. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். 16 கீழிருந்துமே முரடன். முரடனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், முட்டால் சொல்லாமா, முரடன்னா இல்லை. ஆனால் முரட்டத்தனம் வந்துருச்சுன்னா மூளை வேலை செய்யாது. சரி, ரைட், இங்கே பார்க்கலாம். 16 வளமிருந்த இடம் புல்லாங்குழல் என்றதும் நினைவுக்கு வரும் மரம். இது வந்து மூங்கில். பதிமூன்று மேலிருந்து கீழ் செலவழித்தது போக மீதம் இருப்பது என்னது, செலவழித்தது போக மீதி இருப்பது என்ன கீது, பாக்கி, பாக்கி. சரி, அப்போ 13 இடமிருந்து வளம் பூங்கா ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், பூங்கா ஆங்கிலத்தில் பால் ஆரம்பிக்குது, பார்க். சரி, இப்போ மூ இருக்குது, இக்கு இருக்குது, என்னது திரும்ப வரலாம். 16 கீழிருந்துமே முரடன். முரடனுக்கு இன்னொரு வார்த்தை மூ இக்க, என்னது மூர்கன் சொல்லாமல் மூ இர் இக்க முருகன். சரி, அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதில ஒரு தடவை சொல்லிடுறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் 1 இசை கேட்டால் டேஸ் அசைந்து ஆடுமாம், புவி அசைந்து ஆடுமாம். 3 எதிரி சத்ரு. 8 உடல் டேஸ் ஆவி பிரபலமான தொடர் உடல் பொருள் ஆவி. 11 தேங்காய் மாங்காய் பட்டாணி டேஸ் பீச் தின்பண்டம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். 13 பூங்கா ஆங்கிலத்தில், இது வந்து பார்க்க. அடுத்தது வந்து 14 தூரம் இருக்கும் பொருளை அருகே இருப்பது போல பார்க்க உதவுவது டெலஸ்கோப் தமிழில், இது வந்து தொலைநோக்கி. வளமிருந்த இடம் 2 பரதநாட்டியம் ஆடுபவர் காலில் அணியும் அணிகலன், இது வந்து சலங்கை. 4 குளிக்க துணி துவைக்க உதவுவது ஆங்கிலத்தில், இது வந்து சோப். 5 ஆட்டத்தின் இறுதி டேஸ் சுவாரஸ்யமாக இருந்தது, இறுதி கட்டம். 6 வாளி ஆங்கிலத்தில், இது வந்து பக்கெட். 7 உயிரற்ற உடல் டேஸ்லம், இது வந்து சடலம் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 9 நெகிழ்ச்சி, இது வந்து உருக்கம்.
பத்து, ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக டாஸ்க்க வேண்டும், கழிக்க வேண்டும். இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 12, ஆடு அரை பணம், டாஸ்க் கூலி முக்கால் பணம், சுமை கூலி முக்கால் பணம். 16, புல்லாங்குழல் என்றதும் நினைவுக்கு வரும் மரம், இது வந்து மூங்கில். மேலிருந்து கீழ், 1, கேமராவில் பிடிப்பது ஃபோட்டோ, தமிழில் இது வந்து புகைப்படம். 2, திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி, வரலாற்று காவியம் பொன்னர் சங்கர். அடுத்தது 7, மனைவியின் சகோதரியின் கணவன், இது வந்து சகலை. 8, சோலை உலகம், இது வந்து பொழில். 9, பொய் அல்லாதது, இது வந்து உண்மை. அடுத்தது 13, செலவழித்தது போக மீதி இருப்பது, இது வந்து பாக்கி. கீழிருந்து மேல், 10, புராணத்தின்படி மகாவிஷ்ணுவின் வாகனம் கலைந்துள்ளது, இது வந்து கருடன், இது வந்து கரு இண்ட என்று கலைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து 11, ஷார்ட் ஹேண்ட் தமிழில், இது வந்து சுருக்கெழுத்து. 12, சுடுகாடு வேறு பெயர் டேஸ்லை, இது வந்து சுடலை. 14, பருத்து முன்தள்ளி காணப்படும் வயிறு, இது வந்து தொந்தி. 15, உடம்பு சுகமில்லாமல் இருப்பவர் நோயாளி. அடுத்தது 16, முரடன் முருகன். அவ்வளோதான், எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.